இடதுகை பாவனையாளர்கள் எஸ் பத்மநாதன். சர்வதேச இடதுகை பாவனையாளர் தினமானது இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 திகதி உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இச்செய்தி ஒருவேளை பலரும் அறியாத வியப்பான செய்தியாக கூட இருக்கலாம். இடதுகை பாவனையாளர்கள் லண்டனில் 1990 தமது உரிமைகளுக்காகவென ஒரு சங்கத்தினை உருவாக்கினர். இச்சங்கத்தின் பரிந்துரையின் பேரில் 1992 உலகெங்கிலும் உள்ள இடதுகை பாவனையாளர்கள் இணைந்து பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாட ஆரம்பித்தனர். உலகெங்கிலும் இடதுகை பாவனையாளர்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முற்பட்ட இவர்கள் இடதுகை விளையாட்டுப் போட்டிகள், விருந்துகள் என்பவற்றினை உலகெங்கும் முன்னெடுத்து வருகின்றனர். லெப்டி ஜோன்ஸ் என்ற அமைப்பினூடாக தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த முனைகின்றனர். உலக சனத்தொகையில் ஏறக்குரிய 90% வலதுகை பாவனையாளர்களாகவும் ஏனைய 10% இடதுகை பாவனையாளர்களாகவும் உள்ளார்கள். இடதுகை பாவனையாளர்கள் குறைந்த அளவினர் என்றாலும் அவர்கள் சகல துறைகளிலும் பிரகாசிக்கின்றனர். வலதுகை பாவனையாளர்கள் போன்று இவர்களும் சுறுசுறுப்பாக இயங்குகின்றனர். சிலர் இன்னும் அவர்களை விட வேகமாக செயற்படுபவர்களாகவும் இருப்பதை காண்கிறோம். உலகிலே வெகு சிலரை இரண்டு கைகளையும் பாவிக்கக்கூடியவர்களாக உள்ளார்கள். இவர்களை மிக்ஸ் ஹேண்டட்னஸ் எனலாம், அத்துடன் அம்பிடெக்ஸெக்டரி எனவும் அழைக்கலாம். இடதுகை பழக்கம் என்பது பற்றி பல்வேறு ஆய்வுகள் உள்ளன. ஒரு குழந்தை கருவில் உள்ள போதே இத்தன்மை உருவாகி விடுகிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. 2013 நடைபெற்ற ஆய்வுகளில் 39% பிழைகள் 6 தொடக்கம் 14 மாதங்களிலும் 97% பிழைகள் 18 தொடக்கம் 24 மாதங்களிலும் தங்களது இடதுகை பழக்கத்தினை ஆரம்பித்து விடுவர் என கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் விரல் சூப்புவது முதல் சகல தேவைகளுக்கும் இடதுகையே பயன்படுத்த தொடங்குவர். எடுத்ததற்கெல்லாம் வலதுகையை விட இடதுகையே செயற்படும். இதற்கு காரணம் மூளையின் மாறுபாடான செயற்பாடாகும். பொதுவாக நமது மூளை 2 பிரிவுகளாக உள்ளது. ஒவ்வொரு பக்கத்திற்கும் அதற்கென்ற சில விசேட செயல்பாடுகள் உள்ள வலது பக்க மூளை சில பண்புகளை கொண்டிருக்கும். படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி, உணர்ச்சி ஃபீலிங், காட்சி உணர்வு பெர்செப்ஷன், இசை மியூசிக், பகற்கனவு டே ட்ரீமிங் போன்றவற்றையுடையது. இடது பக்க மூளை தர்க்கம், ஆய்வு, கணிதம், மொழி, சிந்தனை, பாடல் வழிகள் போன்றவற்றை இயக்கும் சக்தி கொண்டது. இரண்டு இணைந்தே மது முழுமை தீர்மானிக்கப்படுகிறது. இதில் எது கூடியது எது குறைந்தது என்று எதுவும் இல்லை. இரண்டு பக்க மூளையும் சிறப்பாக செயற்படுபவர் நிறைந்த அழிவாளியாக இருப்பார். இடது பக்க மூளை ஒரு டிஜிட்டல் சக்தி கொண்டதெனவும் கூறுவர். இடது பக்க மூளை வாசிப்பு, எழுத்து, கணிதம், தர்க்க சிந்தனையாளவற்றை கொண்டிருப்பதால் வலதுகை பாவனையாளர்களுக்கு அது உதவுகிறது. ஆனால் வலது பக்க மூளை அதீதமாக செயல்படுவதால் இடதுகை பழக்கமாகிறது. அதாவது வலது மூளை திறன் இடதுகை பாவனையாளர்களை உருவாக்கி விடுகிறது. இவர்கள் வலதுகை பாவனையாளர்களை விட வேகமாக எழுதுவார்கள். ஓவியம் வரைதல், நேராக கோடிடுதல் போன்ற நுணுக்கமான வேலைகளை சீராக செய்வார்கள். சுருக்கமாக வலதுகை பாவனையாளர்களைப் போல சகல வேலைகளையும் சாதாரணமாக செய்வார்கள். இடதுகை பாவனையாளர்கள் சில சூழ்நிலைகளில் தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் அதிக சிறப்புடையவர்களாக உள்ளனர். உலகில் உள்ள பல்வேறு விளையாட்டுகளில் இவர்கள் பிரகாசிக்கின்றனர். சில வேளைகளில் இவர்களுக்கென விசேட கையுறைகள் தயாரிக்கப்படுகின்றன. மல்யுத்தம், டென்னிஸ் விளையாட்டுகளிலும் பல சிறந்த வீரர்கள் உள்ளனர். பல விளையாட்டுகளில் சிறப்புற்றாலும் சில விளையாட்டு விதிகளை இவர்களால் பின்பற்ற முடியாது. அதே வேளையில் இவர்கள் மதிநுட்பம் உடையவர்கள், படைப்பாற்றல் உள்ளவர்கள் எனவும் நம்பப்படுகிறது. அதே வேளை அதிகமான குற்றவாளிகள் இடதுகை பாவனையாளர்களே என்றும் கூறப்படுகிறது. உளவியலாளர் தியோடர் பிளாக் என்பவர் 1977 கூறியுள்ள ஒரு கருத்து என்னவென்றால், முரண்மூளை, சிசோஃபேனியா நோய் மற்றும் ட்ரிக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலி போன்ற நோய்கள் இவர்களுக்கு அதிகம் என்கிறார். உண்மையில் இடதுகை பாவனையாளர்களின் மரபணு பற்றிய முழுமையான ஆய்வுத் தரவுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. சில அறிஞர்கள் இடது பக்க கையை பாவிப்பதனை மரபணுவுடன் தொடர்புபடுத்துகின்றனர். இதனால் சிறிய பிள்ளைகளுக்கு ஏற்படும் டயலெக்சியா போன்ற சில மனக்குழப்பங்களும் இடதுகை பாவனை உள்ளவர்களுக்கே அதிகம் என ஆய்வுகள் உள்ள அதே வேளையில் இடதுகை பாவனையாளர்களுக்கு மூட்டு வலி, குடற்புண் ஏற்படுவது குறைவாகும். பெற்றோர்கள் இருவரும் இடதுகை பாவனையாளர் என்றால் பிள்ளைகளும் அவ்வாறு இருக்க சந்தர்ப்பம் உள்ளது. அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காலஜி என்ற சஞ்சிகை இடதுகை பாவனையாளர்களிடம் சிறந்த ஓவியக்கலை அதிகம் உள்ளதெனவும், விரிமுறை சிந்தனை டைவர்ஜென்ட் திங்கிங் அதிகம் உள்ளதெனவும் கூறுகின்றது. அதே வழியில் இவர்கள் வலதுகை பாவனையாளர்களை விட 10% சம்பளம் குறைவாக பெறுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு மாறாக அமெரிக்க ஜனாதிபதிகள் வாழ்வு வேறு விதமாக உள்ளது. அமெரிக்காவின் ஜனாதிபதிகளில் பலரும் கூட இடதுகை பாவனையாளர்கள். ஜோஸ் ஆஸ் டபே, ஜெரால் ஃபோர்ட், பில் கிளின்டன், பராக் ஒபாமா என பலர் இதில் அடங்குவர். இதே வேளையில் ரொனால்ட் ரீகனும் இடதுகை பாவனையாளராக பிறந்தவர் எனவும், இளமையில் ஆசிரியர்கள் அவரது வலதுகை பாவனைக்கு மாற்றியமைத்தார்கள் எனவும் கூறப்படுகிறது. நெதர்லாந்து ஆய்வு ஒன்று இடதுகை அரசியல்வாதிகள் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பார்கள் என்கிறது. உலகில் சிறந்த கோல்ஃப் விளையாட்டு வீரர் ஃபில் மிக்கல்சன், டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் எல்லோரும் இடதுகை பாவனையாளர்களே. இடதுகை பாவனையாளர்கள் அதிகம் பயப்படுபவர்களாகவும் எதிர்மறையான உணர்வு உள்ளவர்களாகவும் இருந்துள்ளார். 12 நாடுகளில் 25,000 பேரிடம் மேற்கொண்ட ஆய்வில் இம்முடிவு வெளியானது. ஒசாமா பின் லேடனும் ஒரு இடதுகைக்காரர். இதே வேளையில்
சென்ட் லாரன்ஸ் பல்கலைக்கழகம் நடத்திய ஐக்யூ எனப்படும் நுண்மதி போட்டி பரீட்சையில் இடதுகை பாவனையாளர்கள் பலர் 140 மேல் புள்ளிகளை எடுத்துள்ளனர். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் ஆகியோரும் இடதுகை பாவனையாளர்களே. டாம் குரூஸ், பால் மெக்கன்ரே, ஓப்ரா வின்ஃப்ரே போன்ற சில பிரமுகர்களும் இடதுகை பாவனையாளர்களே. இடதுகை பாவனையாளர்களுக்கு அடிக்கடி தேவையற்று கோபம் வரும் எனவும் கூறப்படுகின்றது. 1990 ஆரம்பிக்கப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிளப் என்ற அமையம் ஐக்கிய ராஜ்யத்தில் நிறுவப்பட்டதாகும். இவர்களது கருத்துப்படியும் இடதுகை பாவனையாளர்கள் சிறந்த விளையாட்டு வீரர்கள், சிறந்த மேதாவிகள், பணக்காரர்கள், சிறந்த நீச்சல் வீரர்கள், விரைவாக சிந்திப்பவர்கள், அதிக ஞாபக சக்தி உள்ளவர்கள், சிறப்பாக வீடியோ விளையாட்டு செய்பவர்கள், விரைவில் பக்கவாதம் ஏற்படாதவர்கள் என்பதுடன் சிறந்த ஓவியர்கள் எனவும் வரையறுக்கின்றனர். இதற்கு உதாரணம் லியானோடோ டாவின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ, ரெம்பிராண்ட் ஆகியோரை குறிப்பிடுகின்றனர். நாம் அறிந்திராத வேறு பல உண்மைகளும் உள்ளன. அதாவது, இவர்கள் மிக விரைவாக தட்டச்சு செய்வார்கள். வலது கையால் 480 வார்த்தைகள் தான் தட்டச்சு செய்யும் வழியில் இடது கையால் இவர்கள் 1000 வார்த்தைகள் தட்டச்சு செய்வார்களாம். சில மொழிகள் இவர்களுக்கு இலகுவானது. ஹீப்ரூ, அரபிக் மொழிகளே அவை. ஹீப்ரூ வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமே எழுதப்படுவதாகும். இதனால் இது இவர்களுக்கு மிகவும் இலகுவானதாகும். இடதுகை பாவனையாளர்களுக்கென தனியான கோல்ஃப் சங்கங்கள் உள்ளன. இவர்களுக்கென விசேடமான உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. கனடாவிலும் நைக் கோல்ஃப் கிளப்ஸ், கிட்ஸ் கோல்ஃப் க்ளோப்ஸ், அமேசான் இப்படி பல உள்ள. இப்படி உலகெங்கிலும் இடதுகை பாவனையாளர்களுக்கு விசேட சலுகைகள் பல உள்ளன. இது மட்டுமின்றி ஏனைய விளையாட்டுகளில் இணைபவர்களுக்கும் கருவிகள் விசேடமாக வழங்கப்படுகின்றன. பல பொறியியலாளர்கள் இதற்கு புதிய கருவிகளை வடிவமைக்கின்றனர். பொதுவாக இடதுகை பாவனையாளர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சமூகத்தில் அவர்களுக்கு உயரிய அந்தஸ்து உண்டு. இடது கையால் மின்சார கிற்றால் வாசிப்பவர்கள் அநேகம் பேர். இவர்களுக்கென தனியாக வடிவமைக்கப்பட்ட கருவிகள் உள்ளன. எலக்ட்ரிக் டு ஸ்ட்ரிங் லெஃப்ட் என்ற பெயருடன் பல நிறுவனங்கள் கிட்டார்களை தயாரிக்கின்றன. லெஃப்ட் சவுத் போ கிட்டார் நிறுவனம் இவர்களுக்கென பெரிய கிட்டார்களை தயாரிக்கின்றது. எனிதிங் லெஃப்ட் ஹேண்டட் கோ யூகே என்ற நிறுவனம் இவர்களுக்காக பல வருடங்களாக பெரிய நூல் நிலையத்தை நடத்தி வருகின்றது. அத்துடன் வர்த்தக நிலையம், பல்வாறான விளையாட்டுச் சங்கம் என்பவற்றையும் இடதுகை பழக்கமுள்ள சிறுவர்களுக்கென தனியான ஓய்வு நிலையங்களையும் நடத்துகின்றது. இவர்களுக்கென தனியாக செய்தித்தாள் கூட உள்ளது. தனிப்பட்ட கொள்கைகள், நண்பர்கள் இணைப்பு, வீடியோ காட்சிகள், பலவித பரீட்சைகள் என்பவற்றையெல்லாம் நடத்தி புகழ் பெற்றுள்ளது. அத்துடன் பல பரிசு பொருட்களையும் இவர்களுக்கு அனுப்ப உதவுகிறது. எந்த கேள்விக்கும் பதில் தருகிறது. பாடசாலைகளில் உள்ள இடதுகை பழக்க பிள்ளைகளையும் நேரே சென்று உற்சாகப்படுத்துகிறது. ஐக்கிய ராஜ்ய பிரின்ஸ் சார்ல்ஸ் ஒரு இடதுகை பாவனையாளர் என்பதால் தனது மகனையும் இடதுகை பாவனையாளர்களாக மாற்ற ஆசிரியர்களை வேண்டி நிற்கின்றார். இது எந்த அளவுக்கு சாத்தியமோ தெரியவில்லை, ஆனால் அவருக்கு அப்படியொரு ஆசை. இதே வழியில் லெப்ட் என்ற சொல்லுக்கு அகராதியில் சில விளக்கங்கள் குறிப்பிடப்படுவதால் பலர் வேதனைப்படுவர். பலவீனம், பிரச்சனை, சகிக்க முடியாமை இப்படியெல்லாம் எழுதியுள்ளனர். லத்தீன் மொழியில் லெப்ட் என்பது ஏதோ பாவம் செய்தவர் போல் உள்ளது. எப்படி இருப்பினும் இடதுகை பாவனையாளர்களை எல்லோரும் வினோதமாகவே பார்க்கின்றனர். பெண்களை விட ஆண்களை இருமடங்கு இடதுகை பாவனையாளர்களாவர். இதே வழியில் ஒரு வேதையான செய்தி என்னவெனில், வலதுகை பாவனையாளர்களை விட இடதுகை பாவனையாளர்கள் சராசரியாக 9 வருடங்கள் குறைவாக வாழ்கின்றனர் என்பதாகும். இன்னொரு வினோதமான செய்தி, இடதுகை பாவனையாளர்களுக்கு தனியான நாட்காட்டிகளும் உண்டு. இதில் வாசிப்பதற்கு இலகுவாக தேதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இடதுகை பாவனையாளர்கள் கட்டிடக்கலை, கணிதம் போன்றவற்றில் சிறந்துள்ளனர். ஐ மே பி லெஃப்ட் ஹேண்டட் பட் ஐ எம் ஆல்வேஸ் ரைட் என்ற வாக்கியம் பல இடங்களில் பாவிக்கப்படுகிறது. ரிசர்ச் கோழைகளில் இவ்வாறு தங்களை எழுதி தங்களை ஆற்றிக்கொள்கிறார்கள். இடதுகை பாவனையாளர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்கும் நிறுவனங்களும் உள்ள. பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இடதுகைகளை பாவிப்பதால் மனம் வருந்துவர். ஆனால் இதனை யாரும் மாற்ற முடியாது. வலது பக்க மொழி இடது பக்கத்தினை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் இதனை மாற்றவே முடியாது.